பொண்ணுக்கு ஒரு கால் வந்துச்சு. 181 ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா 3 மாசமா அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அவங்க வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பையனை காதலிக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா 3 மாசமா அவங்கள வந்து வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட நம்பர் கொடுத்துட்டு நமக்கு காலை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நம்ம அந்த ஃப்ரெண்டு மூலயமா அவங்க கிட்ட பேசும்போது, அந்த பொண்ணுக்கு இந்த அவங்களுக்கு வந்து 3 மாசம் அவங்கள அடைச்சி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிச்சு துன்புறுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வெர்பலாகவும் ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவும் தந்திருக்காங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபீல்டு ஆஃபீஸுக்கு இமீடியட்டாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளை அந்த ஃப்ரெண்டு மூலயமா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த அட்ரஸில் அவங்க இல்லை. மறுபடியும் நம்ம சைக்கோ சோஷியல் எக்ஸ்பர்ட் மேம் வந்து நம்ம ஃபீல்டு ஆஃபீஸருக்கு பேசி இந்த கேஸோட சென்சிட்டிவிட்டியை அவங்க கிட்ட சொல்லி மறுபடியும் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வீடு தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி மீட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃபீல்டு ஆஃபீஸர் அவங்களோட அரவணைப்பில் அந்த பொண்ணை தங்க வச்சுருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கோ எப்படியும் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் 181 தயங்காமல் கால் பண்ணலாம். 181 வந்து 24/7 எப்பவும் இருக்கோம். நாங்கள் உங்களுக்காக எப்பவும் 181 மேலே பார்த்துட்டு இருப்போம். இது வந்து இலவச சேவை மையம் தான். நன்றி.